கால் முடியும் தோடா. கோவை அவிநாசி சாலையில் உள்ள பாரதி காலனி பகுதியில் கார்களை முறையாக பராமரிக்கும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்துடன் கூடிய கேடிஜி எனும் அதிநவீன கார் கேர் போட்டிக் மையம் துவக்க விழா நடைபெற்றது. வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் தற்போது முதலிடத்தில் உள்ள கோவையில் கார்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அதிக வெளிநாட்டு சொகுசு கார்கள் வளம் வரும் நகரமாக உள்ள கோவையில் கார்களை பராமரிப்பதற்கென புதிய அதிநவீன கார் கேர் போட்டிக் எனும் கேடிஜி கார்கள் பராமரிப்பு மையம் துவங்கப்பட்டது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள பாரதி காலனி பகுதியில் துவங்கிய இதற்கான துவக்க விழாவில் ரமணி கார்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சசிகுமார் மையத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பங்குதாரர்களாக கே டி கோவிந்தராஜன் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் உள்ள இந்த அதிநவீன கார் கேர் போட்டிக்கில் கார்களை பராமரிப்பதற்கான அனைத்து வசதிகளும் நவீன தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பல லட்சம் முதலீடு செய்து வாங்கும் கார்களை முறையாக பராமரிக்காத பட்சத்தில் அதன் மதிப்பும் பவுசும் குறைந்துவிடும் என்பதோடு பாதுகாப்பு குறைபாடுகளும் ஏற்படுத்திவிடும் என்பதால் தங்களது மையத்தில் நவீன தொழில்நுட்ப முறையான பெயிண்ட் பாதுகாப்பு முறையில் இதுவரை யாரும் பயன்படுத்தாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும், இதனால் கார்களின் பொலிவு மாறாமல் பாதுகாக்கப்படும் எனவும், மேலும் சாதாரண காரையும் மிக கவர்ச்சியாகவும் சொகுசாகவும் மாற்றக்கூடிய வகையில் காரின் அழகையும் வசதியையும் பாதுகாப்பையும் காரை தங்கள் ரசனைக்கும் தேவைக்கும் ஏற்ப அலங்கரிப்பவர்களுக்கென பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த மையத்தில் பயன்படுத்த உள்ளதாக பங்குதாரர் கே டி கோவிந்தராஜன் தெரிவித்தார். விழாவில் கார் ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். கேடிஜி கார் கேர் சென்டர் வந்து இது பொட்டிக் அவுட்லெட்டு, கொஞ்சம் யூனிக்னஸ், வித்தியாசமாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் கோயம்புத்தூர்லன்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான கௌகார் ஷீல்டுன்னு வந்து ஒரு பிராண்ட் கார் கேருக்கு, சிங்கப்பூர்லேருந்து வி ஆர் ஆக்சுவலி இம்போர்ட்டிங் த மெட்டீரியல். இதில் என்னென்னா இங்கே உங்களுக்கு டீடைலிங், கார் டீடைலிங்கு, அப்புறம் வந்து க்ளாசினஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பாலிஷிங்கு, செராமிக் ப்ரொடெக்ஷன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் லெதர் ப்ரூஃபிங் அண்ட் ஃபைபர் கிளீனிங், ஆல் தட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வரோம். இது தவிர வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதாவது நம்ம வந்து இப்போ இங்கே கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து இந்த ஆஃப் ரோட் நிறையா டிரைவிங் இருக்கும், திருப்பூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி மட்டும். ஸோ இந்த ஸ்டோன் பில்ட்ஸ், இந்த குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் எல்லாம் அடித்து சிப் பண்ணி இந்த பெயிண்ட்ஸ் போகிறது இல்லைனா டேமேஜ் பண்ணுறது அதெல்லாம் ஆகுது, இந்த பம்பர்ஸ், ஃபெண்டர்ஸ், இந்த ஏரியாலாம். இதுக்காக இந்த இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் என்னென்னா ஆல்மோஸ்ட் லைக் 5 micron திக்னஸ் வருதுங்க, 5 to 6 micron திக்னஸ் வருது. அது லேயர் மாதிரி ஆன் டாப் ஆஃப் இட், செல்ஃப் ஹீலிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதாவது ஒரு ஸ்க்ராச் மாதிரி அந்த ஃபிலிம் மேலே போட்டிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அது அந்த அந்த ஷேப்புக்கு அது தானாகவே வந்துடும் பிகாஸ் ஆஃப் த ஹீட்டு. ஸோ இது வந்து ஈஸ்ட்மேன் ஒரு கம்பெனி இருக்குது, குளோபல் ஈஸ்ட்மேன் கெமிக்கல்ஸ் வந்து டாப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில். ஸோ அவங்க வந்து லூமார்னு ஒரு பிராண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் வந்து நல்லா போகுது. இப்போ இந்த கோயம்புத்தூரில் வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் இது. எங்கள் ஐடியா என்னென்னா இட் இஸ் நாட் த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், பீப்புள் கேன் அஃபோர்ட் டு ஸ்பெர், மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. இங்கே வந்து லக்ஸுரி கார்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா கோயம்புத்தூர் தான் வந்து டாப்பாக பேசுவாங்க இன்றைக்கி இன் தமிழ்நாடு. இன் சென்னை இட் இஸ் நாட் தேர், எனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இட்ஸ் நாட் தேர். நம்ம கோயம்புத்தூர்ன்றச்சு அது ஒரு தனிய ஒரு கெத்து, ஏன்னா லக்ஸுரி கார் செக்மெண்ட் அப்படின்னா கோயம்புத்தூர் இஸ் நம்பர் ஒன். அதனால் நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் நமக்கு இங்கே மூவ் ஆகிறதுனால, இந்த ஹையண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரதுனால நிறைய குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த கேடிஜி கார் கேரில் வந்து எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட் நாங்கள் கொண்டு வரது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னா, கஸ்டமருக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் டு த கஸ்டமர், நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அண்ட் கஸ்டமர் மெயின்டெனன்ஸ், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த லுக்னு அப்பியரன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அப்பியரன்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன், ஆஸ்பிரேஷன்னா வாண்ட்ஸ், டிசையர்ஸு, நமக்கு எய்ம்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து நான் வண்டி வாங்கினா வந்து இங்கே ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறேன், ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன், அந்த மாதிரி டைப், அது வேல்யூ ட்ரிவனில் வருதுங்க. நமது வந்து ஆஸ்பிரேஷனல் ட்ரிவன், நம்ம வந்து நாட் த ப்ரைஸ், குவாலிட்டி, தட் இஸ் ஹவ் வி டூ. இன்னும் வந்து சசி சார் வந்திருக்காரு இங்கே நமக்கு.